வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நாம் தினம் ஒரு குரல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பார்க்கின்றிருக்கிற குரல் பொருட்பாலில் ஆழ்வினை உடைமை என்னும் அதிகாரத்தில் 611 குரலை பார்க்கின்றோம். அந்த குரல் என்னவென்றால், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குரல். அதாவது, நாம் ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அச்செயலில் எந்தவித சோர்வும் இன்றி காலம் தாழ்த்தாது நாம் அதை செய்து முடிக்க வேண்டும். அப்படி நாம் செய்து முடிக்கும்போது அந்த செயலை வந்து ஒரு பெரும் முயற்சியோடு நாம் அதை வந்து அணுக வேண்டும். அதாவது, ஒரு செயலை செய்வதற்கு சோர்வின்றி தயக்கமின்றி ஒரு முயற்சியுடன், ஒரு முயற்சி கொண்டு நாம் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற, முயற்சியோடு செய்கின்ற அந்த செயல் நமக்கு மிக பெரும் பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த குரலுடைய விளக்கம். ஸோ மறுபடியும் அந்த குரலை பார்க்கலாம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.